நம்ம குக்வித் கோமாளில என்னதான் சூப்பரா என்ஜாய் பண்ணாலும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நாளாவே மிஸ் ஆயிட்டு இருந்தது, அது நம்ம மணி அக்கா. பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுனால அவங்களால தொடர்ந்து குக்வித் கோமாளில பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா கூட இருந்தது. ஏன்னா மணி அக்காவோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா நிறையவே இருந்தது. அண்ட் கடைசியா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எபிசோட்ல அவங்க போட்ட அந்த ஸ்டெப்னால அவங்க ரெஸ்ட்ல இருந்தாலும் ஆனா அது ட்ரெண்டிங் ஆகுறது ரெஸ்டே ஆகல. அந்த அளவுக்கு சூப்பரா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ஏற்கனவே மணி அக்கா சொன்ன மாதிரி 2 weeks பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 3rd week செலிப்ரேஷன் ரவுண்ட்லயுமே அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுவே நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அந்த எபிசோட் வரைக்கும் மணியக்காவோட ஃபேன்ஸா இல்லாம இருந்தா கூட அவங்களுமே ஃபேன் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த எபிசோட். ஒரு 3 episodes குக்வித் கோமாளி ஃபேன்ஸ் மணிமேகலை அக்காவை ரொம்பவே மிஸ் பண்ணிருக்கோம். அவங்க என்னதான் ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கூட 2 million தாண்டி போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல 4 weeks பெட் ட்ரெஸ்க்கு அப்புறமா இப்பதான் கொஞ்சமா கியூர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேமஸ் ஸ்டெப் ரெண்டான ஸ்டெப் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதுவும் 4 weeks பெட் ட்ரெஸ்க்கு அப்புறமா அவங்க சூப்பரா அந்த ஸ்டெப்பை போட அசத்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டோட. அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கமெண்ட் சைட்ல சீக்கிரமா ஃபைனல்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. அண்ட் ஹுசைன் அண்ணாக்கும் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தது. இவ்வளவு அழகா உங்களோட வைஃபை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.